இப்போ ட்ராவலுக்கு நடுவில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வந்து கரெக்டான ஒரு பேக்ரவுண்ட் வச்சோ ஒரு நேச்சரான ஒரு அட்மாஸ்ஃபியரில் அந்த மாதிரி ஷூட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோஸ் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணிடுவோம். சரி, இப்போ வீடியோக்கு போகலாம். ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட க்ரூசர்ஸ் அப்படின்ற பைக் செக்மெண்ட்டை பற்றி தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து எந்த பைக் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதுலேயே க்ரூசர்ஸை பற்றி சும்மா லைட்டாக சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் க்ரூசர்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, க்ரூசர்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக் செக்மெண்ட். லாங் ட்ராவலுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட செக்மெண்ட் தான் க்ரூசர்ஸ். ஓகே, இப்போது அப்படி அந்த க்ரூசர்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இப்போ மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ க்ரூசர்ஸ் வந்து லாங் ட்ராவலுக்கு எதனால் செட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் க்ரூசர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, ப்ளஸ் என்ன மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ? ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டெக்னிக்கலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ரூசர்ஸோட செக்மெண்ட். ஓகே, இப்போது க்ரூசர்ஸ் எடுத்திங்கனாக்கா மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஜென்ரலாகவே ஹைட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எப்படின்னாக்கா லாங் ட்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக முக்கியமான விஷயங்கள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் உங்களால் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும் பாடி பெயின் இல்லாமல். ஏன்னா உங்களோட ட்ராவல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரூசர்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹைட் அப்படின்ற சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட் ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்து மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ க்ரூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ எதனால் அந்த மாதிரினு பார்த்தீங்கன்னாக்கா க்ரூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட்டு குறைச்சி வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னாக்கா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு பேலன்ஸுக்காக இருக்கட்டும், ஏதாவது டக்குன்னு வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியறதுக்காக இப்போ நீங்கள் காலை கீழே வைக்கணும் அப்படின்னாக்கா. இப்போது மற்ற அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட் அதிகமாக இருக்கிறப்போ என்னதுன்னா உங்களால் டக்குன்னு வந்து எல்லாராலையும் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக்ஸை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எதாக இருந்தாலும் ஒரு சேஃபாக அப்படியே நிறுத்தணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கணும். ஸோ க்ரூசர்ஸ் வந்து லாங் ட்ராவலுக்காக பண்ணப்பட்டதுனால நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்தீங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரி ஒரு சீட்டிங் போஸ்டரில் இருக்குமோ இல்லை ஒரு சோஃபா கூட எடுத்துக்கோங்களேன், அதில் நீங்கள் உட்காரும் போது எப்படி உட்காந்துருப்பீங்களோ சேம் அதே மாதிரியான ஒரு எர்கனாமிக் டிசைன் தான் வந்து க்ரூசர்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து லாங் ட்ராவல் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் போக முடியும் அப்படின்றதுனால. ஓகேவா, இது ஒன்று. ரெண்டாவது அப்ரைட் போஸ்டர் எதுக்காக அப்படின்னாக்கா உங்களோட நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கை நீங்கள் எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றதுலேருந்து எல்லாமே டோட்டலாகவே மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து உங்களால் லாங் ட்ராவல் கம்ஃபர்டபுளாக பாடி பெயின் மேக்ஸிமம் வராமல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டேட்டை தான் உட்காரணும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பைக்கோட வெயிட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட் இது எல்லாமே சேர்ந்து உங்களோட கைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ப்ரெஷர் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின், அதுக்கப்புறம் ஹேண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பேக் போனில் பெயின் வர்றது, அதாவது முதுகு வலி வர்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபார்வர்டாக லீன் ஆகி இருக்கிறதுனால தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களால் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 hours மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாடி பெயின் அப்படின்றது வரும். ஸோ இந்த இதை குறைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து உங்களோட பாடியோட வெயிட் வந்து ஃபுல் வெயிட்டுமே வந்து உங்களோட ஹேண்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்னென்னா ஜஸ்ட் டைரக்ஷன் டேர்ன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களோட ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணுவீங்களே தவிர உங்களோட பாடியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்டுக்கு வராது. ஸோ அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ரூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேராக உட்காந்துருக்க மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு சேம் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒரு பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹேண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பைக்கும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களோட பாடி வெயிட்டும் வண்டியில் வராது. அதே டைமில் உங்களால் ஈஸியாகவும் எல்லா ஒர்க்குமே வந்து பெயின் இல்லாமல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி ஒரு சீட்டிங் போஸ்டர் ஓகேவா. இந்த ஒரு இன்னொன்று மேஜரான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிட்டி டிராஃபிக்கில் இப்போ லாங் ட்ராவலில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி டிராஃபிக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிட்டி டிராஃபிக்கில் தான் வந்து மேஜராக இந்த மாதிரி நம்மளுக்கு பாடி பெயின் இதெல்லாம் வர்றது. டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் நீங்கள் ஃபார்வர்டில் ரொம்ப லீன் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு சீட்டிங் போஸ்டர் இருந்தது அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பைக்கை நீங்கள் டேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்கனாக்கா அது இன்னுமே கஷ்டம். ஏன்னா அவங்களோட வெயிட்டையும் சேர்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ உங்களோட வெயிட் இல்லாமல் பைக்கோட வெயிட் இல்லாமல் பிள்ளைங்களோட வெயிட்டும் சேர்ந்து உங்களோட கையில் தான் வந்து மேஜரான ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்றதுனால ஹேண்ட் பெயின் ஈஸியாக வந்துடும். ஆனால் க்ரூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம மேஜரான விஷயங்கள் இந்த ரெண்டுத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஏன்னா சீட்டிங் போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து வராது, ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறதுனால. இன்னொன்று ஹேண்ட் பேர் வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இப்போ ஹேண்ட் பேர் எதுக்கு செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப லோவாக போயிட்டாலும் நீங்கள் உங்கள் ஃபுல் பாடி வெயிட்டுமே வந்து உங்கள் கைக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் வந்து நம்ம ஷோல்டருக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு வந்து பம்ப் ஆகிறது கொஞ்சம் இதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேண்ட் பெயின் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் வச்சுக்கோங்க, நார்மலாக இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாடி பெயின் இருக்காது, ஹேண்ட் பெயின் அப்படின்றது இருக்காது. இதுவே ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கையை வந்து இப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கை வலி வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி உங்கள் நம்மளோட சீட்டிங் போஸ்டரு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேண்ட் பேரை டிசைன் பண்ணுறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உங்களோட மசில்ஸுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல அப்படின்றதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணுறப்போ உங்களுக்கு கை வலியும் வராது, உங்களோட பாடி பெயின் இந்த மேக்ஸிமம் எப்படி இப்படிலாம் வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ட்ராவல் பண்ண முடியுமோ எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேஜராக அது மட்டும் இல்லாமல் க்ரூசர்ஸோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட் கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து நல்லாவே இருக்கும். இப்போ மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சீட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசர்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து சீட் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி பெயின் வர ஆரம்பிச்சிடும் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் க்ரூசஸே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே டிசைன் பண்ணுவாங்க. சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி, லெங்க்த்தாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து ரைடருக்கு மட்டும் இல்லை, போத் பில்லியனுக்கும் சேர்த்து, பில்லியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீட் கம்ஃபர்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த க்ரூசஸில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் விஷயம், இப்போது சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்கிறதுனாலயே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரூசஸோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ க்ரூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட லெங்க்த்தே பெருசாக இருக்கும், இன்னொன்று ரெண்டு வீலுக்கும் நடுவில் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. வீல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வீல் பேஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, சீட்ஸை வந்து நல்ல பெரிய சீட்ஸாக உங்களால் ஃபிட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ஸ்டெபிலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும் ஓகேவா இந்த விஷயம். ஆனால் இதே வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் இருக்குது, ஆனால் க்ரூசர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ என்ன அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வீல் பேஸ் அதிகமாச்சு அப்படின்னாக்கா ஹைவேஸில் நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஸ்னேக்கிங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். இப்போது ஜென்ரலாகவே நீங்கள் நிறைய வந்து ரேசிங் இந்த லேப்ஸு இந்த டைம் லேப்ஸ் இந்த மாதிரி இது வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரேசிங் வீடியோஸ்லாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தாக்கா வண்டி வந்து பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிடும். அது வந்து இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக்கிங் எஃபெக்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வீல் பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் க்ரூசர்ஸை பொறுத்த வரைக்கும் வீல் பேஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஏன்னா கம்ஃபர்டபுள் ட்ராவல் அப்படின்றதுக்காக. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா க்ரூசர்ஸ் அப்படின்றது வந்து
கம்ஃபர்டபுளான ட்ராவலுக்காக டிசைன் பண்ணப்பட்டதே தவிர ஹை ஸ்பீட்ஸுக்காக உங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் இல்லை. ஸோ க்ரூசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் மற்ற பைக்ஸில் இருக்கிற அளவுக்கான ஒரு பவரோ ஒரு பர்ஃபார்மன்ஸோ நீங்கள் க்ரூசர்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இல்லை அப்படின்றது தான் மெயினான விஷயம். ஓகேவா? இது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதை முன்னாடி சொல்லிட்டேன், சீட்டு வந்து உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் காலை வந்து கீழே வச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து ரெண்டு காலையும் ஃப்ளாட்டாக கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்பாங்க, ஸோ எல்லாராலையும் ஓட்ட முடியும். அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதேமாரி உட்காந்து உட்காடுற மாதிரியான ஒரு போஸ்டர் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ க்ரூசஸ் அப்படின்ற விஷயம் இது தான். ஸோ மேஜராக இப்போ வந்து மற்ற பைக்ஸுக்கும் க்ரூசஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ மற்ற பைக்ஸில் எப்படி இருக்குது, ஆனால் க்ரூசஸை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து க்ரூசஸில் இருக்குது அப்படின்றதுலேருந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. கம்ஃபர்ட்டுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதுனால. இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி டெக்னிக்கலாக டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.